Bible Hour, presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் அநேக விஷயங்களை ரொம்ப லாபகமாக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நாம் லேசாகவே இந்த வெளிப்படுத்தின புத்தகத்தின் முக்கியமான விஷயங்களை இப்போ நாம் பார்த்துக்கிட்டு வரோம். ஒவ்வொரு அதிகாரத்தில் என்ன இருக்குது அப்படின்றது வசன வசனமாக நாம் பார்க்க முடியாது, அதனால் முக்கிய விஷயங்களை பார்க்குறோம். ஓரளவுக்கு மேலோட்டமான இவைகளை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இந்த மிஸ்ட்ரி, வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றிய ஒரு ரகசியம், அது ரொம்ப மறைமுகமானது, புரிஞ்சிக்க முடியாது, இது விலகிடும் நம்மளை விட்டு, அதானே நம்முடைய நோக்கம். சரி, அடுத்தது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் முக்கியமான விஷயங்களில் ஒன்று தேவனுடைய நியாய தீர்ப்பு. அவர் நியாயம் தீர்க்கிறவர். முதல் நூற்றாண்டு காலத்தில் ரோம அரசாங்கத்தாலையும் இன்னொரு பக்கம் யூத மக்களாலையும் நசுக்கப்பட்ட சபை, அந்த சபையில் நசுக்கப்பட்ட அந்த பரிசுத்தவான்களுக்கு ஆறுதலும் தைரியம் சொல்லும்படி இந்த வெளிப்படுத்தலில் தேவன் தம்முடைய நீதியான ஆக்கினியை பற்றி, நீதியான தீர்ப்பை பற்றி அவங்களுக்கு சொல்கிறார். அதை தான் இந்த அதிகாரத்தில் நாமும் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றாக அந்த ஏழு கலசங்கள் அப்படின்றத மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் கூட என்னுடைய நீதி மறைக்கப்படுது, என் நீதி இன்னும் வெளிச்சமாகலை, என் நீதியை எல்லாருமே மூடி அதை ஒன்றும் இல்லாமல் அநியாயம் ஆக்கிட்டாங்க, என்றைக்கு கடவுள் இதை எடுத்து காண்பிப்பாரோ, நீங்கள் யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக தேவன் சொல்கிறாரு, உங்கள் நீதி ஒரு நாள் சூரியனை போல பிரகாசிக்கும், அது ஒளிந்து ஒன்றும் இல்லாமல் உங்களுக்கு நீதி கிடைக்காம போகவே போகாது. காரணம், நம்முடைய தேவன் பரிசுத்தர் என்பது போலவே அவர் நீதிபரராக இருக்கிறார். அவரிடத்தில் அநீதி இல்லை என்று வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. தேவன் விசாரிப்பார், கண்டிப்பாக உங்களுடைய நீதியை நிச்சயமாக வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவனுடைய நீதி நிற்கும் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அதனால் தைரியமாக இருங்க, விசுவாசமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காலமாக மறைஞ்சிருக்கிற வெளிவராத நீதியை தேவன் வெளியே கொண்டு வருவார். உங்களுக்கு விரோதமானவர்களை அவர் நிச்சயமாக விசாரிப்பார். ஒருவேளை நாம் நம்மளை பற்றி யோசிக்கிறதா இருந்தால், தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்னால் நான் தைரியமாக நிற்கும்படிக்கு என்ன நான் ஆயத்தமாக்கணும், நான் தயாராகணும் அப்படின்னு நம்மளை என்ன பண்ணலாம், நம்ம ஆயத்தமாக்கலாம். அதுதான் புத்திசாலித்தனமாக ஞானமாக இருக்கும். செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே. உலகத்தில் நீங்கள் எந்த முனையில் இருந்தாலும் விடியற்காலை தோறும் தேவனுடைய வார்த்தையை திருமறை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சி சுமந்து வருகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் தவறாக போவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற மக்கள் தங்கள் கண்களால் தேவனுடைய வார்த்தையை படித்து தங்கள் மனதாலே தேவனுக்கு பிரியமாக இருக்க விரும்புவார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம், நீங்கள் கிறிஸ்தவ விழிப்புணர்வை அடைய வேண்டும். ஒரு தூங்குகிற ஆள் தனக்கு மேலே என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தூங்கி கொண்டிருக்கிறான். அது மாதிரி கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஒரு மயக்கத்தின் கீழே தூங்கி கொண்டிருக்காங்க. கிறிஸ்தவ மார்க்கம் மார்க்கமாக இல்லாமல் மதமாக உருமாறி திசை மாறி தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய வேலையை பிழைப்பாக செய்கிற போதர்கள் மத்தியிலே இது விழுந்து கிடக்கிறது. இதனுடைய அடையாளங்கள் புதிய ஏற்பாட்டிலிருந்து இல்லாமல் மனிதருடைய மூளையிலிருந்து சமுதாயத்திலிருந்து வந்த கதைகளாக இருக்கிறது. எல்லாம் பொய் என்ற நிலையில் போய்விட்டது. மனசாட்சி செத்துப்போனவர்கள் மத்தியில் கிறிஸ்தவம் விழுந்து கிடக்கிறது. அதனால தான் கிறிஸ்தவத்தில் மதவாதிகள், மத துரோகிகள், மத வியாபாரிகள் என்று பெருகிவிட்டார்கள். இன்றைக்கு நாம் மார்க்கத்துக்கு திரும்ப வேண்டும். வெளிப்படுத்தல எல்லா விஷயங்களையும் ஏழு என்ற வார்த்தையின் கீழே நாம் படித்தோம். உதாரணமாக ஏழு ஆவிகள், ஏழு கண்கள், ஏழு நட்சத்திரங்கள், ஏழு பொன் குத்து விளக்குகள், ஏழு தூதர்கள், ஏழு எக்காலங்கள், அந்த வரிசையில் ஏழு பாத்திரங்கள். ஆங்கிலத்தில் இந்த பாத்திரங்களை பவுல்ஸ் என்று போட்டிருக்குது.
ஆவது பாத்திரம் சொன்னால் தட்டையாக இருக்கும், ஆனால் இது வந்து குவிந்து இருக்கிறது. அதை கீழே ஊற்றினால் தேவனுடைய கோபம் அங்கே வெளிப்படுகிறது. கோபாக்கினையின் பாத்திரம் பூமியின் மேல் ஊற்றப்பட வேண்டும் என்று வெளிப்படுத்தல நாம் படிக்கிறோம். சகோதரர்களே, அதையெல்லாம் நாம் படிக்கிறதுக்கு முன்னதாக ரோமருக்கு எழுதிய நிருபம் 9:21 சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். பக்கம் 218, மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையா? வெளிப்படுத்தல் புத்தகத்தை நாம் படிக்கும்போது தேவனுடைய கோபாக்கினையை பார்க்கிறோம். அது எக்காலம் ஊதும் போது நடந்தது, அது இந்த பாத்திரங்கள் கவிழ்த்து அதில் உள்ளவைகள் ஊற்றப்படும் போது நாம் பார்க்கிறோம். ஒரு கால இந்த பகுதியை வாசிக்கிற மக்கள் ஆச்சரியத்தோடு, ஏன் இந்த தேவன் இவ்வளவு கோபம் உள்ளவராக இருக்கிறார், ஏன் இந்த பூமியை இத்தனை சித்திரவதை செய்கிறார், ஏன் இந்த பூமியில் உள்ள மக்களை அழிக்கிறார் என்பது போல தான் எண்ண தோன்றும். இந்த வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவன் ஒரு பரம குயவன், பூமியில் இருக்கிற ஒரு குயவன். அவன் பாத்திரத்தை செய்யும் போது அரசனுக்கு வேண்டிய ஒன்றையும் அவனால் செய்ய முடியும், அடிமைக்கு வேண்டிய ஒன்றையும் செய்ய முடியும். ரெண்டும் களிமண் தான். ஒரு பாத்திரம் அரசனுடைய கைக்கு சென்றது, இன்னொரு பாத்திரம் அடிமையின் கைக்கு சென்றது. கேள்வி, குயவனுக்கு மண்ணின் மேல் அதிகாரம் இருக்கா இல்லையா? அதுபோல நீதிமான்களை மோட்சத்திற்கும் பாவிகளை நரகத்திற்கும் நியாயம் தீர்ப்பது தேவனுடைய சித்தம் அல்லவா? அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது அல்லவா? Does God has authority over the righteous and the unrighteous for eternal judgment? நித்திய நியாய தீர்ப்பு செய்வதற்கு தேவனுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? 22 பாருங்கள். தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபாதார பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன? சில மக்கள் ரொம்ப அவசரப்படுறாங்க, ஏன் தேவன் இதெல்லாம் செய்கிறாரு, ஏன் அவர் இந்த உலகத்தை அழிக்கிறாரு, ஏன் நரகத்தை உண்டாக்கினாரு, ஏன் நியாய தீர்ப்பை செய்கிறாரு, இந்த மாதிரியெல்லாம் போதிக்கும் போது மக்கள் கதி கலங்கி போய் எங்களுக்கு கடவுளும் வேணாம் தேவனுடைய வார்த்தையும் வேணாம் அப்படின்னு சொல்லி உலக மக்களை போயிட்டாங்க. ஆனால் முடிவு என்பது ஒன்று தான், எந்த ஒரு மனுஷனும் சூரியனுக்கு கீழே பிறக்க ஒரு காலம் இறக்க ஒரு காலம், இது ரெண்டுல தான் நம்ம தப்புறதில்லை. நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது கிறிஸ்தனுடைய சிங்காசனம் முன்னாலே நாம் நிற்க வேண்டும். 2 Corinthians 5:10. ஆக தப்புவதற்கு மார்க்கமே கிடையாது. ஒன்று கவனிச்சுங்க, தேவன் சகல அதிகாரம் உடையவர், அவர் நீடிய பொறுமை உள்ளவர். ஏன் இந்த உலகம் உடனே அழியவில்லை என்று கேட்கிறவர்களும் உண்டு, ஏன் இந்த உலகம் சீக்கிரமாக அழிய வேண்டும் என்று கேட்கிறவர்களும் உண்டு. கிருபாதார பாத்திரங்கள் மீது நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே நீங்கள் அதை ஏன் என்று கேட்க முடியாது. வெளிப்படுத்தல் 16:347. அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தம், அந்த 7 தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். கோப கலசங்கள், இந்த கலசங்கள் என்ற வார்த்தையை இன்றைக்கும் இந்து மக்கள் மத்தியில் கோவிலின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாத்திரமாக நீங்கள் பார்க்கலாம், அதை கலசன்னு சொல்லுவாங்க. அதே வார்த்தையே பாத்திரம் என்று நாம் சொல்லலாம். ஆங்கிலத்தில் வெசல் தான் இருக்குது. அதனால் கோபம் நிறைந்த கோப கலசம், கோப பாத்திரம், அதாவது
ஒரு பாத்திரத்தில் நம்ம எதை பண்ணலாம் எடுத்துகிட்டு வரலாம், நல்ல பொருளும் எடுத்துகிட்டு வரலாம், கெட்ட பொருளும் எடுத்துகிட்டு வரலாம். அதை கீழே ஊத்துறதுன்னா என்ன நமக்கு தெரியும் இல்லையா? அது மாதிரி பூமியின் மீது தேவனுடைய கோபம் கலந்த பாத்திரம், கோபாக்கிரை கலசங்களாக அவைகள் இருக்கிறது, அதை ஊற்றுங்கள் என்று சொல்கிறார். இரண்டாம் வசனம், முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான், உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. இந்த 606 என்ற அந்த முத்திரையை குத்தி கொண்ட மக்கள் சாத்தானுடைய மக்களாக மாறிட்டாங்க, அவங்க மன திரும்ப முடியாமல் போயிட்டாங்க. ஆகவே அவர்களை தேவனுடைய கோபாக்கினியின் பாத்திரத்தின் வழியாக தேவன் சந்திக்கிறார். மூன்றாம் வசனம் பாருங்கள், இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ள அதை சமுத்திரத்திலே ஊற்றினான், உடனே அது செத்தவனுடைய இரத்தம் போலாயிற்று, சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. நாலாவது வசனம் பாருங்கள், மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீர் ஊற்றுகளிலும் ஊற்றினான், உடனே அவைகள் இரத்தமாயின. எட்டாம் வசனம் பாருங்கள், நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான், தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்போ சமீப காலத்தில் சூரிய ஒளி முன் எப்போதை விட அதிகமாக மனிதர்களுடைய தோல் மேலே தீப்பற்றக்கூடிய அளவுக்கு காய்கிறது. இன்னும் பூமி நெருங்கி சூரியன் கிட்டே போகும்போது மனிதன் எரிந்து சாம்பலாயிடுவான். தேவனுடைய கோபாக்கினையின் நிமித்தம் பூமி அப்படி தான் மாறப்போகுது. அதை தான் இந்த காட்சியாக நம்ம பார்க்கிறோம். அந்த கோபாக்கினை கலசத்தை சூரியன் மேல் ஊற்றும்போது அதனால் வெளிப்பட்ட தீ மனிதர்களை கொன்று போட்டது. பத்தாவது வசனம் பாருங்கள், ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான், அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது, அவர்கள் வருத்தத்தினால் தங்கள் நாவுகளை கடிந்து கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரிகளை விட்டு மனம் திரும்பவில்லை. இதுவரைக்கும் ஐந்து கோப கலசங்களை நம்ம பார்த்தோம். அப்பொழுது மனிதர்கள் திருந்தவில்லை. 12 வசனம் பாருங்கள், ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான், அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசைகளில் இருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்று போயிற்று. அப்பொழுது வலு சர்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த மதவாதிகள், மத துரோகிகள், மத வியாபாரிகள் மத்தியில் கிறிஸ்தவ மதம் விழுந்து கிடக்குது. தீர்க்கதரிசனம் என்ற பெயரில் ஆளுக்கு ஆள் மனுஷனுக்கு பிரியமாக இருக்கத்தக்கதாக மனம் திரும்ப முடியாமல் இந்த உலகம் தவிக்கும் போது இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் விற்கிற பொய் அந்த சீடிகளை மனிதர்கள் வாங்கி தெய்வ வார்த்தை போல கேட்டு ஏமாற்றப்பட்டு வருவதை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு ஏழைக்கும், ஒரு வியாதிப்பட்டவனுக்கும், ஒரு துயரப்பட்டவனுக்கும், ஒரு பசியாக இருக்கிறவனுக்கும், ஒரு திருச்சபை கட்டிடத்துக்கும் இவர்களால் உதவ முன்வர முடியாது. பொல்லாத ஆவிகள் நிறைந்து வியாபார உலகத்துக்குள்ளே வஞ்சனைக்குள்ளே போய்விட்டார்கள். இது ஒரு உதாரணம் தான். நீங்கள் போகிற ஒவ்வொரு இடத்திலும் இந்த மினிஸ்ட்ரி என்ற பெயரில், ஊழியங்கள் என்ற பெயரில் சபையை மறைத்து சபையின் அடையாளத்தை காட்டாமல் தனி மனிதர்களை காண்பிக்கிற அனைத்து மக்களும் அவர்கள் செய்கிற ஊழியத்தின் முதலாளிகளாக இருக்கிறார்கள். இதை காது உள்ளவன் கேட்க கடவன், இதை புரிந்து கொள்ளக்கூடிய இறுதியத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் சேவிக்கிறேன். சகோதரர்களே, சத்தியத்தின்படி, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிற சபையின் கீழே சீர்பொருந்தும் கட்டப்படவும் சபைக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும். தேவன் அமைத்த சபையின் கீழே நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்.
தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் மறைக்காமல் போதிக்கிற சபைக்குள்ளே நீங்கள் திரும்ப வேண்டும். வெளிப்படுத்தல் 16:17 ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டாகவில்லை. அப்பொழுது மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. பிரஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமாகிய கோபாக்கினியாகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. தீவுகள் யாவும் அகன்று போயின. பர்வதங்கள் காணாமற் போயின. தாழ்ந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதையின் நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடிதாய் இருந்தது. இதுவரை 7 கோபாக்கினியின் பாத்திரத்தினை, அது ஊற்றப்பட்ட போது நடந்த சம்பவங்களை தான் இதுவரைக்கும் நாம் பார்த்தோம். இது நடக்க வேண்டியவைகளாகவும் நடந்து கொண்டிருக்கிறவைகளாகவும் இருக்கிறது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ், இந்த 2 காலகட்டத்திலும் நிகழக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து நடக்கவும் போகிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன வெளிப்படுத்தல் என்ற புத்தகம் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 அனைத்து பேசக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது நாம் வாசித்த இந்த கோபாக்கினியின் கலசங்கள் நிகழ்காலத்தில் தொடங்கி எதிர்காலத்தை நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலகத்தில் 2 வருஷத்துக்கு தான் குடிநீர் இருக்கிறது என்று நாடுகள் கூப்பாடு போடுகிறது. உணவு பஞ்சம், உலகத்தில் ஒரு நொடிக்கும் மிகவும் ஏழையாய் போய்கொண்டிருக்க ஒரு நாடு எதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்தியா தான் அதை முதல்ல இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் துரோகம் செய்து இதே நாட்டில் உலக பணக்காரர்களில் 10 பேரில் 2 பேர் இந்தியாவில் இருக்கான். இந்த நாட்டினுடைய சட்டங்கள் அப்படி இருக்கிறது. எந்த ஒரு சூழலையும் எதையும் மாற்ற முடியாது. உலகம் முழுவதும் இன்றைக்கு வெறி கொண்டிருக்கிற இந்த மக்கள் கர்த்தருடைய கோபாக்கினியின் பாத்திரத்தின் கீழ் இருக்கிறார்கள். இவர்களால் அதை தடுக்க முடியாது. சூரியனை தடுக்க முடியாது, சந்திரனை தடுக்க முடியாது, கல்மழையை தடுக்க முடியாது, இரத்த ஆறை தடுக்க முடியாது, கொள்ளை நோயை தடுக்க முடியாது. எல்லாம் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த காலையில் அன்பு சகோதரனே, ஒரு குயவனுக்கு தான் மிதித்து செய்கிற ஒரு பாத்திரத்தின் மேலே அதிகாரம் உண்டா இல்லையா? உண்டு என்று நீங்கள் நம்புவதாக இருந்தால் இந்த வெளிப்படுத்தலை நீங்கள் ஒப்புக்கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு இந்த வெளிப்படுத்தல் பொருந்தாது. ஏனென்றால் மிதியிட்ட களிமண் மேலே குயவனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பது நியாயமாக இருக்குமானால் கோபாக்கினியின் பாத்திரத்தை அநீதி உள்ளவர்கள் மீதும் கிருபாதார பாத்திரத்தை நீதிமான்கள் மீது ஊற்றுவதும் தேவனுக்கு ஏற்றதாக இருக்கிறது. நல்லது நண்பர்களே, இந்த காலையில் நீங்கள் கேட்ட ஆவேசமான, விசுவாசமிக்க, ஆழமான, நம்முடைய மனதை மிகவும் பயப்பட செய்யக்கூடிய சில செய்திகளை நாம் கேட்கும்போது அதிர்ந்து போகிறோம். ஆனாலும் நீங்கள் பயப்படாமலும் உங்கள் இருதயங்கள் கலங்காமலும் இருந்து தேவனுக்கு பிரியமாய் வாழத்தக்கதாக, கிருபாதார பாத்திரத்தின் மக்களாக இருக்கத்தக்கதாக, தேவனுடைய நீடிய பொறுமையை நீங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களை நான் ஆசீர்வதித்து இந்த செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். நாளை நாம் சந்திப்போம். பிரார்த்தனை செய்வோம். வரலோகத்திலே வாசமாக இருக்கிற அன்பான தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட எச்சரிப்பூட்டக்கூடிய தேவனுடைய கோபாக்கினிக்குரிய கலசங்கள் 7, அவைகள் நிலத்தின் மீதும் ஆறுகள் மீதும் மலைகள் மீதும் சமுத்திரங்கள் மீதும் சூரியன் சந்திரன் மீதும் வானத்தின் மீதும் ஊற்றப்பட்டதாக நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த முடிவை
காணக்கூடிய நாங்கள், அந்த முடிவின் கீழ் வாழ்கிற நாங்கள், எச்சரிப்பு அடைந்து வாழ, கிருபாதார பாத்திரத்தின் அடியில் வாழ எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் உதவி செய்தரலும். எல்லா மனுஷரும் உம்மை நோக்கி பார்க்க, ஆண்டவர் உம்முடைய சித்தம் புரிந்து கொள்ள, உமது நீதியை அங்கீகரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்கள் பாவ குற்றங்களை தயவாக மன்னியும். ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நல்லது நேயர்களே, வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலிருந்து 16வது அதிகாரத்திலிருந்து அருமையான ஒரு எச்சரிப்பு கூட்டக்கூடிய செய்தியை கேட்டீர்கள். நிச்சயமாய் இது உங்களுக்கு பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கும், ஏன் அதிர்ச்சியை கூட ஏற்படுத்தியிருக்கலாம். ஏனென்றால் நம்முடைய தேவன் அன்புள்ளவர் மட்டுமல்ல, நீதியுள்ளவரும் கூட. அவர் நியாயம் தீர்க்கிறவராகவும் இருக்கிறார். இந்த நாளிலே நியாய தீர்ப்பு என்றால் என்ன, தேவன் நியாய தீர்ப்பதற்காக ஊற்றிய 7 கலசங்களுடைய அர்த்தம் என்ன என்பதை தான் இந்த நாளிலே நாம் பார்த்தோம். இன்னும் நீங்கள் கேட்ட செய்திருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான், தேவன் கோபாக்கினியின் கலசத்தை ஊற்றியது நீதியா? இந்த கேள்விக்கு வேதத்தின் துணை கொண்டு வசனத்தின் ஆதாரத்தோடு சரியான பதிலை எழுதினால் நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. கேள்வி மீண்டும் சொல்கிறேன், எழுதிக்கொள்ளுங்கள், தேவன் கோபாக்கினியின் கலசத்தை ஊற்றியது நீதியா? நேர்களே, தொடர்ந்து பாருங்கள், பிறரையும் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். ஆவிக்குரிய புத்தகங்கள், அஞ்சல் வழி வேத பாடங்கள், டிவிடிக்கள் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, திருச்சபையில் பயன்படுத்தப்படும் கர்த்தருடைய பந்தி பாத்திரங்கள், காணிக்கை பைகள் தேவைப்படுவோர் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். மிகவும் குறைந்த விலையிலே வாங்கி பயன்படுத்துங்கள், அல்லது சபைகளுக்கு அன்பளிப்பாக கொடுங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 0444-255-00882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?